அரசு நிர்வாகம் இதில் விரைந்து தீர்வு காண்பதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டும். இந்திய தொழிற்சங்க மையம் பொதுமக்கள் உங்களோடு உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள், நிற்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆதார் மைய ஊழியர்கள் பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும், குறைந்தபட்ச ஊதியமாக 18,000 வழங்க வேண்டும், இந்த மையங்களை மூடி தனியார் மயமாக்கக்கூடாது, சட்டவிரோதமாக பணம் பிடித்தம் செய்யப்படுகிறது ஊழியரிடம், அந்த பணத்தை திருப்பி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களுக்கு பின்பு இன்றைக்கு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த கோரிக்கை நியாயமானது. இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற 25 மேற்பட்ட ஊழியர்கள் முழுமையாக இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். வட்டாட்சியர்கள் இவர்களை மிரட்டி இந்த மையங்களுடைய சாவிகளை பெற்றிருக்கிறார்கள். இந்த மையங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் பட்டதாரிகள், இவர்களுக்கு வெறும் 7,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகிறது. அதிலும் சட்டவிரோதமாக மாதம் 1,500-2,000 ரூபாய் பிடிக்கப்படுகிறது. இந்த நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடுகிற ஊழியர்களை மிரட்டக்கூடாது, அந்த மையங்களுடைய சாவி அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். இந்த கோரிக்கைகளை தமிழக அரசாங்கம் தீர்வு காண வேண்டும் என்று வற்புறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை இந்திய தொழிற்சங்க மையம் CITU ஆதரிக்கிறது. கோரிக்கையில் வெல்வதற்காக அவர்களோடு உறுதியாக நிற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது, தமிழக அரசாங்கம் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணவில்லை என்றால் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படுகிற போது ஏராளமான பொதுமக்கள் இந்த மையங்களுக்கு வர வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆகவே ஒரு வேலைநிறுத்த போராட்டத்திற்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும். அதை தவிர்ப்பதற்கு தமிழக அரசாங்கம், தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். திண்டுக்கல் கிழக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஏற்கனவே ஆதார் மையம் செயல்பட்டது, திருத்தங்களுக்கான மையம். இப்போது அது மூடப்பட்டு மேற்கு தாலுகா அலுவலகத்தில் மட்டும் செயல்படுகிறது. 2 தாலுகாவைச் சேர்ந்த பொதுமக்களும் ஒரே ஒரு மையத்திற்கு செல்கிற போது தாமதம் ஏற்படுகிறது. விரைவாக அவர்கள் திருத்தங்களை மேற்கொள்ள முடியவில்லை. ஊழியர்களுக்கும் பணிச்சுமை ஏற்படுகிறது. ஆகவே மீண்டும் கிழக்கு தாலுகா அலுவலகத்தில் ஆதார் திருத்த மையத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கோரிக்கைகளெல்லாம் வலியுறுத்தி தான் இன்றைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. பொதுமக்கள் ஆதரவு தர வேண்டும், அதிகாரிகள் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பேர் KR கணேசன், CITU மாவட்ட செயலாளர்.